வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரோட்டீன் ரீச் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பொதுவாக ப்ரோட்டீன்னாவே நம்மளுக்கு எக்கு மீட்டு தாங்க ஞாபகம் வரும். வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்க பிளான் பேஸ்டு ப்ரோட்டீனை உணவில் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. ப்ரோட்டீன்லாம் அமினோ ஆசிட்னால ஆனதுங்க. இந்த அமினோ ஆசிட் நம்மளோட தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியமாக இருக்குங்க. நம்ம உடம்புல ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா நம்மளோட மசில் போன் எல்லாம் ரொம்பவே வீக் ஆகிடுங்க. 45-50 கிலோ இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 60-70 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் தேவைப்படுங்க. எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படாதுங்க. ஒருத்தரோட ஏஜ், ஜெண்டர், அப்புறம் அவங்க எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ப்ரோட்டீனோட தேவை மாறுபடுங்க. இப்போது எந்த மாதிரி உணவுலெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, பருப்பு இல்லாத ஒரு வீடு கூட இருக்காதுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம வீட்டில் பருப்பு சாம்பார் வச்சுருவாங்க. ஒரு கப் பருப்பில் 18 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குங்க. ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைபரும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குங்க. எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பருப்பு சாம்பார் வச்சே சாப்பிட்லாங்க. ப்ரோட்டீன்னு சொன்னாவே வெஜ்ஜில் ஞாபகம் வருது கொண்டக்கடலை தாங்க. கிட்னி பீன்ஸ், பிளாக் பீன்ஸ், கொண்டக்கடலையிலலாம் ப்ரோட்டீன் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒரு கப் கொண்டக்கடலையில் 15 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் இருக்குங்க. அடுத்ததான் நட்ஸை சொல்லாங்க. பாதாம், வேர்க்கடலை, மிக்ஸ்டு நட்ஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிட்லாங்க. வேர்க்கடலை பெஸ்ட்டா பாதாம் பெஸ்ட்டான்னு கேட்டால் வேர்க்கடலை தாங்க பெஸ்ட்டு. 100 கிராம் வேர்க்கடலையும் பாதாமும் எடுத்துக்கிட்டா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது வேர்க்கடலை தாங்க. அடுத்ததான் க்ரீன் குயின்னு சொல்லப்படுற பச்சை பட்டாணிங்க. ஒரு கப் பச்சை பட்டாணியில் 9 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் இருக்குங்க. ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குங்க. 5வது என்ன இருக்குன்னா சிறுதானியங்க. இந்த சிறுதானியத்தில் ஃபேட் எல்லாம் ரொம்ப கம்மியாகவும் ப்ரோட்டீன் எல்லாம் அதிகமாகவும் இருக்குங்க. ஒரு கப் திணையில் 9 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் இருக்குங்க. அடுத்துதான் ஓட்ஸுங்க. இந்த ஓட்ஸு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓட்ஸில் ப்ரோட்டீன் மட்டும் அதிகமாக இல்லாமல் ஃபைபரும் நிறையவே இருக்குங்க. ஒரு சின்ன கப் ஓட்ஸில் 6 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்லி வளர்க்குவாங்கன்னா பால் குடித்தா தான் நம்மளுக்கு சத்து வரும்னு. ஆனால் ரீசன்ட் டைமில் என்ன ஆகுதுன்னா பால்லாம் குடிக்கவே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கப் மாட்டுப்பாலில் 8 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் இருக்குங்க. மாட்டுப்பால் பிடிக்காதவங்க சோயா மில்க்கெல்லாம் குடிக்கலாம். இந்த சோயா மில்க்லேயுமே 8 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்க. மாட்டுப்பால் கிடைக்காதவங்க பேக்கெட் பால் வாங்கி குடிப்பீங்க. அந்த பேக்கெட் பால்லையுமே 45 பண்ணுறதுனால 8 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்க. பாலில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் கால்சியம், விட்டமின் B12, விட்டமின் டி எல்லாம் நிறைய இருக்குங்க. பருப்பு, நட்ஸு இதில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்கா? வெஜிடபிள்ஸ், கீரை இதிலெல்லாம் ப்ரோட்டீன் இல்லைன்னு கேட்டால் கீரையிலையுமே நிறைய ப்ரோட்டீன் இருக்குங்க. உருளைக்கிழங்கு, ப்ரோக்கோலி, சக்கரவள்ளி கிழங்கு இதில் எல்லாமே நிறைய ப்ரோட்டீனும் விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறையவே இருக்குங்க. நம்ம வெளியில் போய் சாப்பிட்ற ஸ்வீட் கார்னில் கூட ப்ரோட்டீன் இருக்குங்க. 100 கிராம் ஸ்வீட் கார்னில் 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்குங்க. பிளான் பேஸ்டு மில்க் ப்ராடக்ட்டில் பண்ணுற பன்னீர், டோஃபு இதில் எல்லாமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லப்படுற ஸ்பைருலினால் கூட ப்ரோட்டீன் நிறையவே இருக்குங்க. 2 ஸ்பூன்ஸ் ஸ்பைருலினா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு 8 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் கிடைக்குதுங்க. சீட்ஸில் எல்லாமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. சியா சீட், ஃப்ளாக்ஸ் சீட், சன்ஃப்ளவர் சீடு, பம்ப்கின் சீட், பிஸ்தா, எள்ளு, முந்திரி, வால்நட் இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் நிறையவே இருக்குங்க. நம்ம கர்டு, யோகர்ட்லாம் சாப்பிட்றோம்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. 100 கிராம் கர்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு 11 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குதுங்க. நம்ம பாலிஷ் பண்ணாத ரைஸ் சாப்பிட்டா கூட ப்ரோட்டீன் கிடைக்குதுங்க. வேக வச்ச ஒரு கப் ரைஸில் 7 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் இருக்குங்க. ப்ரெட்டு சாப்பிட பிடிக்குன்னா ஹோல் கிரெயின் ப்ரெட்டு சாப்பிட்லாங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்கு பீனட் பட்டர் கூட போட்டு சாப்பிட்லாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் ப்ரோட்டீன் இல்லையான்னு கேட்டால் ஃப்ரூட்ஸில் மற்றதை விட ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோங்க. அண்ணன் நார்மலாகவே ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ சொன்ன ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கோங்க எது சாப்பிட்லாம் எது சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு நாளைக்கு 60-70 கிராம் ப்ரோட்டீன் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுங்க. ஆனால் ப்ரோட்டீன் நம்ம அதிகமாக சாப்பிடணுன்னு சொல்லி சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. பிளான் பேஸ்டு ப்ரோட்டீனை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முக்கியமானதில் ஒன்று ஹார்ட் டிசீஸை கம்மி பண்ணுங்க. நம்ம ப்ரோட்டீனை டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு கேன்சர் செல் க்ரோத்தையும் கம்மி பண்ணுதுங்க. பிளான் பேஸ்டு ஃபுட்ஸில் ஃபேட்டு கம்மியாக இருக்கிறதுனால நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம நல்லா இருக்கணுன்னா நல்ல உணவுகளை சாப்பிடணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.